வணக்கம். அடுத்த ஸ்டெப்ல வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்து 5G சோதனையில வந்து முன்னேறிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதன்படி இப்ப பாத்தீங்கன்னா ஏர்டெல் நிறுவனம் நோக்கியா நெட்வொர்க் கியரை பயன்படுத்தி 5G சோதனை வந்து நடத்திருக்கு. இந்த 5G சோதனையாவது மும்பையில உள்ள லோயர் பரேல் அப்படின்ற ஏரியால இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் மால்ல வந்து சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கக்கூடிய நோக்கியா 5G கியரை பயன்படுத்தி ஏர்டெல் வந்து இந்த சோதனை வந்து பண்ணிருக்கு. இந்த 5G சோதனையில ஏர்டெல் வந்து அதாவது எவ்வளவு ஸ்பீடு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவும் வந்து பதிவு பண்ணிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் வந்து 1.2 GBPS அதாவது 1000 MBPSக்கு மேல ஸ்பீடை வந்து பதிவிறக்க வேக ஸ்பீடை வந்து பதிவு பண்ணியிருக்கு. அதே மாதிரி பதிவேற்றம் வந்து 850 MBPS வேகமாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல வந்து ஏர்டெல் நிறுவனம் வந்து தனியார் வணிக வலையமைப்பின் ஸ்டாண்ட் இல்லாத தனியார் நெட்ஒர்க் தனியாக நெட்ஒர்க் மூலம் வந்து 5G சேவையை வழங்கிய முதல் வழங்குனராக வந்து ஏர்டெல் தான் இருந்துச்சு. இதே போல வந்து குர்கான்லேயும் வந்து 5G சோதனை நடத்தப்பட்டுச்சு. அப்போ வந்து ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 1 GBPS வேகத்தை வந்து பதிவு பண்ணது குறிப்பிடத்தக்கது. இன்னொன்று என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெல் மட்டும் இல்லை ஜியோ போன்ற பல்வேறு நிறுவனங்களும் வந்து தொடர்ந்து வந்து 5G சேவையில் வந்து முனைப்பு காட்டி வராங்க. அது இந்தியாவில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது பண்ண இருந்தது பண்ணோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து 5G வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். முன்னாடி வந்து குர்கானில் இருக்க 1 GBPS வேகம்னா ஏர்டெலோட வந்து அதிகமான இணைய வேகம் 5G வேகமாக பதிவு செய்யப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.2 GBPS வந்து மும்பையில் வந்து பதிவு செஞ்சிருக்கிறது வந்து பலரையும் வந்து 5G நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை வந்து தூண்டும் விதமாகவே இருக்கு. அடுத்து வந்து ஏர்டெல் வந்து கொல்கத்தாவில் வந்து 5G சோதனையை வந்து நடத்த இருக்கதா வந்து சொல்லப்படுது. இன்னொன்று என்ன மறுபுறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியோவும் வந்து 1 GBPS வேகத்தோட அதிகமாக வந்து நாங்கள் வந்து 5G இணைய சோதனையில் வந்து நாங்கள் வந்து இணைய வேகத்தை பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தின் தலைவர் வந்து முகேஷ் அம்பானி வந்து அறிவித்திருந்தார். தொழில்நுட்பத்துறை அதாவது டாட் பார்த்தீங்கன்னா வந்து மும்பை கொல்கத்தா பெங்களூர் டெல்லி உள்ளிட்ட வந்து 4 பகுதியில் வந்து 5G சோதனை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கு. அந்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை அடுத்து வந்து கொல்கத்தாவில் வந்து நம்ம ஏர்டெல் வந்து 5G சோதனை வந்து நடத்த இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் ஐடியா மற்றும் MTNL இந்த நிறுவனங்களை வந்து 5G சோதனை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெக்ட்ரம் வந்து ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஏற்ப வந்து நிறுவனங்களும் போட்டி போட்டு நாங்கள் நீங்கள்னு சொல்லி நான் வந்து 5G சோதனை வந்து முனைப்பு காட்டிட்டு வருவாங்க. 5G சோதனையில் சீனா சாதனங்களை வந்து பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதற்கு ஏற்றவாறு வந்து பிற சாதனங்களை வந்து பயன்படுத்தி 5G சோதனையில் வந்து முனைப்பு காட்டி பல்வேறு முன்னேற்றங்கள் வந்து தொடர்ந்து அடைஞ்சிட்டு வரோம். இதனால் வந்து விரைவில் வந்து 5G வந்து நம்ம பயன்படுத்த இருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து கவனிக்கத்தக்க ஒன்று. அதற்கேற்ற வந்து ஸ்மார்ட் போன்களும் இப்போ வரக்கூடிய முக்காவாசி ஸ்மார்ட் போன் வந்து 5G அம்சத்தோடு வருவது கவனிக்கத்தக்க ஒன்று. நன்றி.